அவங்க ஹஸ்பண்டையும் பிரிக்க பிளான் போட போறோம். அடி பாவி. இன்ட்ரஸ்டிங். டேய் விளையாடாதடா. விளையாடறனா? ஏய் ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு செங்கல் தூக்கணும்னா எவ்வளவு பிளான் பண்றோம்? எவ்வளவு ஸ்கெட்ச் போடுறோம்? நீ பேஸ்மெண்டே தூக்கணும்ன்ற. சும்மா அப்படிலாம் பண்ற முடியாது. முதல்ல நீ ரீசன் சொல்லு. அவன் ஏன் பிரியணும்ன்ற? ஃபைன். ஃபர்ஸ்ட் ரீசன். பேச்சு. அவனால பேசாம இருக்கவே முடியாது. காலையில இருந்து தூங்குற வரைக்கும் பேசுவான். என் கனவுல கூட வந்து பேசிட்டே இருப்பான். அவனுக்கு மலையாளம் தெரியாது, சோ கம்மியா பேசுவான். அதான் அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. கல்யாணம் ஆகி சென்னை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல பேச ஆரம்பிச்சான். அப்ப ஸ்டார்ட் பண்ணது இன்னும் நிறுத்தல. சரி, அத பத்தி நீ அவன்கிட்ட பேசிருக்கியா? டேய் பேசினதால்தான் இவ்வளவு பிரச்சனைன்றாங்க. மறுபடியும் பேசிருக்கியான்ற? ஏமா அப்படி இன்னாதமா பேசுனா 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 பேசுனா. நான் உன எப்பவுமே பேச சொல்றது இல்லையே, கேட்க தானே சொல்றேன். நான் என்ன பேசணும்னு உன கேள்வி கேட்டேனா? நான் படிக்கிறது கேட்கறது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே உனக்கு பிடிக்கல. நாம் ஏன் பேசுறோம், ஏன் யோசிக்கிறோம், ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் எதுக்கு? என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்ல, உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல. நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிட்டா பேச்சே தேவையில்லையே. எனக்குள்ள கோடிக்கணக்கான கேள்வி இருக்குமாவுனா மூச்சு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நீ கேட்கவே கூடாது. நீ ஏன் மூச்சு பாட்டு பாக்குறேன்?